ஈராக்கில் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 19 பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர். ஈராக்கின் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கடந்த 2017 ஆண்டு இறுதியில் அப்போதைய பிரதமர் ஹைதர் அல் அபாடி அறிவித்தார். எனினும் அண்மைக்காலமாக அங்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் அவர்களை ஒழிக்க ஈராக் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் தரை மற்றும் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள ஈராக் மாகாண பாதுகாப்பு குழு தலைவர் சாதிக் அல் உசைனி, ஈராக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள டியாலா மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்ததாகவும், இதனையடுத்து அம்மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இராணுவத்தினர் கடந்த 2 வாரமாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது 19 ஐஎஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதுடன் 16 பேர் கைது செய்யப்பட்டனர் என்றும் தெரிவித்த அவர், பயங்கரவாதிகளின் 13 பதுங்கு குழிகள் அழைக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் அகற்றப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார்.